வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழலில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமைச்சர் பொன்முடி அவர்களை வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 41 கோடி ரூபாய் வந்து கைப்பற்றியதாக அமலாக்கத்துறை சொன்ன நிலையில் தற்பொழுது திமுக ஆட்சியில் என்ன நடக்கிறது அப்படின்ற மாதிரி தற்பொழுது மக்களிடையே மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து ஆட்சிக்கு வந்தால் விடியல் ஆட்சி, கண்டிப்பாக எல்லாருமே மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஓட்டு வாங்கி தற்பொழுது 2 ஆண்டுகள் ஆகிறது, வெறும் ஊழல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே இது வரைக்குமே பண்ணல திமுக ஆட்சி. முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும், இப்போது தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழலில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைத்து வச்சிருக்காங்க. பொன்முடி அவர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்த, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருப்பதும் தாம்பலமான நிலையில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு தற்பொழுது அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரது கூட அவர் மச்சான் சபரிவாசன் அவரும் வந்து இந்த இதில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. தற்பொழுது திமுக ஆட்சி வெறும் ஊழல் ஆட்சியாகவே மாறிக்கொண்டிருக்காங்க. இதில் வந்து விமர்சனங்களிடையே சவுக்கு சங்கர் அவர்களும் திமுக ஆட்சியை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து எழுப்பி வரும் நிலையில் இணையதளத்தில் பதிவிட்டு வருகிறார். கூடிய விரைவில் திமுக ஆட்சி என்னாக போகிறது, அதிலும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து ராஜினாமா செய்துவிட்டு போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது ஊழலில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது அமலாக்கத்துறை வந்து மிகவும் புண்படுத்திவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் இப்போது என்ன நடக்கப் போகிறது, திமுக ஆட்சி என்ன ஆகப் போகிறது? அப்படி தற்பொழுது திமுக ஆட்சியில் இதே மாதிரி போய்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக முதல் ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து கவிழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இனிமேக்கு என்ன நடக்க போகுது, இனிமேக்கு திமுக ஆட்சி இருக்கிறதா இல்லையா? ஏன்னா இப்போ வந்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. அவருக்கு வந்து ஏன் வந்து இந்த பதவி கொடுத்தாங்க, எதுக்காக அவரை வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரு தமிழ் கூட ஒழுங்காக பேச தெரியல அவருக்கு, முதலமைச்சர் அமைச்சர் பதவியா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து முதலமைச்சர் பதவி வந்து அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லாம சொல்லிட்டு வந்திருக்காரு. இது குறித்து வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இணையதளத்தில் பதிவிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இனிமே என்ன நடக்க போகுது, திமுக ஆட்சி என்ன பண்ண போறாங்க, இனிமே வந்து இப்பயே வந்து பொன்முடி அவர்கள் நிரூபிச்சுட்டு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? அதுக்கப்புறம் துரைமுருகன் ஆகட்டும், துரைமுருகன் அவர் பணிகள் செய்யாம ஊழல் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இதுல முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே ஊழலில் ஈடுபட்டு வருவது தமிழ்நாட்டில் வந்து பொதுமக்களிடையே மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டு வராரு. அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் தற்பொழுது தமிழ்நாட்டை வந்து காக்குவதற்காக தற்பொழுது போராடி கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போது, திமுக ஆட்சியில் என்னதான் மாற்றம் கொண்டு வர போறாங்க, இது முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுக்கு கருத்துல இருந்து கமெண்ட் ஆகல கூறுங்கள்.